நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமத்தினாலே போர்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நற்செய்தி நேர பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஜாஷ்வா டிவிக்காகவும் இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க ஜெபியுங்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லணும், அந்த வார்த்தை உங்களிடத்தில் கிரியை செய்யணும்னு சொல்லி அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் இன்றைய நற்செய்தியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை கேட்டு முன்பாக அதே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிற சத்தமாக இருக்கிறது. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய சத்தம் பெண்மானை ஈழச் செய்கிற சத்தமாக இருக்கிறது. இந்த சத்தம் வரட்டாண்டவர் மெல்லிய சத்தத்தோடு எங்களோடு உடைய இடைபெடுந்தாப்பா. எங்களுக்கு ஏற்ற மன்னாவே, நீ கொடுக்கும்படியாக தகப்படியே உங்களிடத்தில் மன்றாடுகிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதில் 1:4. பரிசுத்த யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1:4. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இங்கு யோவான் எழுதுகின்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகின்றோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மிடத்தில் சந்தோஷம் எப்படி இருக்கின்றது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எனக்குள்ளாக சந்தோஷம் இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நல்ல குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்க, நல்ல எல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைகள் இருக்கிறாங்க, நல்ல பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கின்றார்கள் சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கின்றதா? ஏதோ ஒரு குறைவு நம்மிடத்தில் இருக்கின்றதா? யோவான் மூலமாக ஆவியானவர் எழுதுகின்ற காரியம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்படின்னா ஏதோ ஒரு குறைகள் நம்மகிட்ட இருக்கு, நிறைவாகவில்லை. ஒன்று, உலக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம், இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை. உன்னதத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளவில்லை. இல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல நமக்கு குறைகள் இருக்குமானால், நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கவில்லை என்றால், எல்லாம் இருக்கும், உடல் ஏதாவது வியாதி இருக்கும், ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், அதன் நிமித்தமாக நம்ம சந்தோஷம் கொஞ்சம் குறைவுபட்டு இருக்க வேண்டும். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நிருபத்தை எழுதுகின்றேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். ஏன் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று, சந்தோஷமாய் இருங்கள் என்று திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாக இருங்கள். ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டும்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:23, அதுல 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த ஆவியின் கனிகள்ல பாருங்க, சந்தோஷமும் வருகின்றது. நம்ம கனி கொடுக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கின்றார். கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதனாலதான் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்து இந்த இடத்துல வைத்திருக்கின்றார்.
சந்தோஷம் அதுவும் ஒரு கனி. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தர்கிட்ட ஊழியத்தை செய்கிறோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா உள்ளுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இல்லை. நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இல்லை. கனி இல்லை, கனி குறைவு பட்டு இருக்கிறது. அப்ப அந்த கனி கொடுக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனைகளை கொடுக்கின்றார். இங்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாகத்தான் இதை எழுதுறேன். உங்கள் சந்தோஷம் அரை குறையாக அல்ல, முற்றிலுமாக 100% சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிறைவானதாக இருக்க வேண்டும். அதற்காக எழுதுகின்றாரா ஒரு 3 காரியத்தை இங்கு யோவான் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். அதை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது அதே நிருபத்தில் 3:6 வசனத்தை பாருங்கள். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். முதலாவது சொல்லுகிற காரியம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். 3 பாருங்க, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறபடினால எங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது. உங்களுடைய சந்தோஷம் குறைவாக இருக்கிறது என்றால் நீங்கள் ஐக்கியம் எப்படி வைத்திருக்கின்றீர்கள்? அதாவது பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் உங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமாக இருக்கின்றது? நாம் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை வைத்திருக்கின்றோமா? எப்படி ஐக்கியத்தை வைத்துக் கொள்வது? ஜபிக்கிற பழக்கம், ஜபத்தின் மூலமாக, வேத வாசிப்பதின் மூலமாக அவரோடு உள்ள தொடர்பு நம்மிடத்துல வேண்டுமே, அது நம்மிடத்துல இருக்கிறா? கர்த்தருடைய காலையில அதிகாலையில எழுப்பி ஜபிக்கிற பழக்கம் இருக்கின்றதா? கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து ஜபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கின்றதா? அல்லது அதிகாலை எழுப்பின உடனே நேர டீ குடிக்கணும், காபி குடிக்கணும், அல்ல கிச்சன்ல வேலையை செய்யணும், அல்லது நான் என் வேலையை பார்க்கணும், பேப்பர் படிக்கணும், இப்படி நம்முடைய சிந்தனைகள் போய்கொண்டு இருக்கின்றதா? இப்படி போய்கொண்டு இருந்ததென்றால் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் இல்லை, குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் கூட இல்லை. அப்படி இருந்தா தான் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும். குடும்ப ஜபம் குடும்பத்தில் இருக்கின்றதா? ஜபிக்கிற குடும்பமாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாருமாக அமர்ந்திருந்து ஒரே இடத்துல பாட்டு பாடி துதித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகின்றோமா? எப்படி நாம் ஐக்கியம் வைத்திருக்கின்றோம்? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது இவைகளை சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக எழுதுகிறேன். நம்முடைய சந்தோஷம் வேண்டுமா? அவரோடு கூட உள்ள உறவு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு நமக்கு வேண்டும். அதிகாலையில எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து தேவனே இன்னொரு கூட பேசும் அப்பா, நீங்க இந்த இரவு முழுவதுமாக கண்மணி போல பாதுகாத்து என்னை ஜீவனை கொடுத்து எனக்கு வைத்து இருக்கின்ற புதிய நாளை கொடுத்து இருக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய உடல் பாகங்கள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செயல்பட வைத்துக் கொண்டு இருக்கின்ற ஆண்டவரே, எதுல எதுவும் எந்த ஒரு பழுதும் இல்லாதபடி நேர்த்தியா அதன் வேலையை செய்து கொண்டிருக்க நீர் கிருபை கொடுத்துக் கொண்டு இருக்கின்றேன், உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? எத்தனை பேர் இரவுல படுத்த படுக்கையாக இருந்த பொழுது மறித்து போயிருக்கின்றார்கள், எத்தனை பேருக்கு உறுப்புகள் செயல்படாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கின்றார, அதற்கு முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? புதிய நாளை கொடுத்திருக்கின்றேன், இந்த புதிய நாளில் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் வேண்டும், உங்களுடைய இரக்கம் வேண்டும், உங்களுடைய தயவு வேண்டும் என்றாவது சொல்லி இருக்கின்றோமா? நம்முடைய தேவைகளை மாத்திரம் சொல்லுகிற பழக்கம் மாத்திரம் நம்ம இடத்துல இருக்கு. ஆனால் நம்முடைய ஐக்கியம் என்பது
இருவரும் பேச வேண்டும், ஒருவர் மாத்திரம் பேசுவது ஐக்கியம் கிடையாது. நாம் மனதாற்படியிட்டு தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம பாட்டுக்கு நம்முடைய தேவைகள் எனக்கு நீங்க இதுல பாதுகாத்து வந்தீராண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த நாளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க கூட வாங்க எல்லாம் செய்ய சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு எழுப்பி போவது கிடையாது. ஐக்கியம் என்பது நீங்கள் எப்படி பேசுகின்றீர்களோ அதே போல தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும். எது வரைக்கும் பேசுறீ அது வரைக்கும் அமர்ந்திருங்கள், காத்திருங்கள். அந்த ஐக்கியம் இருக்கின்றதா? பிரேயர்கிட்டு தனியாக ஒரு இடத்தை நாம் வைத்திருக்கின்றோமா? இன்னைக்கு இந்த ரூம்ல, நாளைக்கு அந்த ரூம்ல, நாளைக்கு மறுநாள் மாடியில, அப்படி இல்லாதபடிக்கு ஏதாவது ஒரு இடத்துல நாம் ரெகுலராக வைத்துக் கொண்டு அந்த இடத்துல ஜெபித்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் என்று வேதத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். இரண்டாவது 7வது வசனத்துல பாருங்க, 1 யோவான் 1:7 வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இரண்டாவது இங்கு சொல்லக்கூடிய காரியம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நம் ஐக்கியம் இருக்குமே என்றால் நம்முடைய சகோதரர்களோடும் நம்முடைய இனத்தாரோடும் உற்றார் உறவினர்களோடும் நம்ம எப்படி இருப்போம்? அன்பாய் இருப்போம். நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டவர்களாக எப்படிப்பட்டவையாக இருக்கிறது? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? உற்றார் உறவினர் சகோதரர்களிட மாத்திரம் அல்ல, சபைகளில ஐக்கியம் எப்படி இருக்கின்றது? சபைகளில ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மிடத்துல இருக்கின்றதா, அல்லது நம்ம அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றோமா? ஐக்கியம் இல்லாமல் ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், நேரம் நம்ம வாழ்ந்து போயிட்டோம், அப்படி இருந்து கொண்டு இருக்கின்றோமா? அல்லது யார் வந்திருக்கிறா, புதுசா வந்திருக்கிறாங்களா, புதுசா வந்திருக்கிறவங்களை பார்த்து ஐயா நீங்க எந்த ஊரு என்ன யாரு அவர்களை குறித்து விசாரிக்கிறவர்களாக நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோமா? ஐக்கியம் இருக்க வேண்டும், சபைகள் ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு சபைக்கு ஒரு சபை ஐக்கியம் இருக்க வேண்டும். இந்த சபை அந்த சபை என்று சொல்லி பிரிப்பதற்காக அல்ல, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கீழாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம், ஒவ்வொரு அவயவங்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மிடத்துல ஐக்கியம் இல்லாமல் எதுவரை தனித்தனியாக இருந்து கொண்டு இருக்கின்றோமோ அதுவரைக்கு நம்ம அந்த சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த சந்தோஷம் என்கிற ஆவியின் கனியை நம்மால கொடுக்க முடியாது. அந்த கனியில நாம் குறைவுள்ள நாம் காணப்படுவோம். அவர் வரும் பொழுது நம்மால என்ன பதில் சொல்ல முடியும்? கனிகளை கொடுத்தாயா, என்ன கனியை கொடுத்துட்டேன், இந்த சந்தோஷம் என்று கனியை கொடுத்தாயா? சந்தோஷம் நிறைவா இல்லையே, ஏதோ ஒரு இடத்துல குறைவுபட்டு இருக்கின்றோமே. அவையானவர் உள்ளவரு கூட பேசிக் கொண்டு இருக்கின்றார். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனை இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். அதே போல சக உறவுகளோடு இருக்க வேண்டும், சக நண்பர்களோடு இருக்க வேண்டும், சபைக்குள்ளாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு சபைக்குள்ளாகவும் இருக்க வேண்டும், ஒரு சபை மற்றொரு சபையோடு ஐக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும், இன்னும் எல்லாரிடத்திலும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியும். சற்று நிதானித்து பாருங்கள், நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டவையாக இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் எப்படி யாரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறது? அப்படி என்றால் நம்முடைய சந்தோஷம் குறைவானதாக இருக்கின்றது. நிறைவான சந்தோஷம் இல்லை, நிறைவான சந்தோஷம் இல்லை. நிறைவா இருக்க வேண்டும் என்றால் இங்கு ஆலோசனை கொடுக்கின்றார். சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இன்னும் சக மனிதர்களோடும் சக உறவுகளோடும் சபைகளோடும் இருக்க வேண்டுமே. இன்று ஒருவேளை குறைவு உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். இயேசுவே நான் இதுல குறைவுள்ளவனா இருக்க ஆண்டவரே, இந்த ஒரு குறை என்னிடத்துல இருக்குப்பா, இந்த ஆவியின் கனிகள்ல இந்த சந்தோஷத்துல ஒரு குறைவு இருக்கு, இந்த ஐக்கியத்துல எனக்கு ஒரு குறைவு இருக்கு, பிதாவோடு குமாரனோடும் உள்ள ஐக்கியத்துல எனக்கு குறைவு இருக்கு, என் சகோதர சகோதரிகளோடு குறை இருக்காண்டவரே, என்னுடைய சபைகளுக்குள்ளாக என்னுடைய குறைவு இருக்கு, ஒரு சபை இன்னொரு சபையை நான் வெறுத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட கனிலை எனக்கு இருக்கக்கூடாது, இன்னும் ஆண்டவரே இன்னும் புறஜாதியா இருந்து அவர்களையும் நான் வெறுத்து கொண்டு இருக்கிறேன், அப்படி வெறுக்காதபடிக்கு அவர்களை
என் சகோதரர்களாக நான் பாவிக்க வேண்டுமே, அவளோடு கூட அன்போடு இருக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு கிருபை கொடும் அப்பா என்று சொல்லி தேவனிடத்தில் மன்றாடுவோம். முதலாவது ஐக்கியம். ஐக்கியம் இருந்தால் நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவாக இருக்குமா? இரண்டாவது காரியம், 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. 5 வசனம் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். கர்த்தருள்ள நாம் இருக்கின்றோமா? கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு இருக்கின்றோமா? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஒன்று கற்பனைகளை கை கொள்வது, இன்னொன்று கற்பனைகளை கேட்டு பெற்றுக் கொள்வது, ரெண்டு காரியமும் இருக்க வேண்டும். ஏதோ வேதத்தில் சொல்லப்பட்டது போல நாம் அதை மாத்திரம் சரியாக செய்து கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி இருப்பது மாத்திரம் அல்ல. ஐஸ்வர்யான வாலிபன் ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்துவத்தில் கேட்கிறான், ஐயா நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்றார், என்ன எழுதியிருக்கிறது? நான் அவற்றையெல்லாம் சிறு வயது முதலே கை கொண்டு வருகிறேன், என்னிடத்துல எந்த குறையும் இல்லை, ஒரு குறை இல்லை சொல்லிட்டார். உடனே இயேசு சொல்றாரு, அப்படி என்றால் ஒன்று செய், உனக்கு உண்டானவர்களை எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு, நீ எனக்கு பின்னாடி வா. அவன் துக்கமுகமாய் போய்விட்டான். முதலாவது அவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளை கை கொண்டு வருகிறான், நியாயப்பிரமாணத்தில் அவன் சரியாக இருந்து கொண்டு இருக்கிறான், உண்மைதான். ஆனால் அடுத்து அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கற்பனை என்ன, கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்ன, எல்லாவற்றையும் விற்று கொடு, நீ என்னோடு கூட வா. அவனுக்கு மனமில்லை, ஏனென்றால் உலகம் அவனை இழுத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மேல அவனுக்கு ஆசை இருப்பதனால விடுவதற்கு அவனுக்கு மனமில்லை, எனவே துக்க முகமாய் போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கின்றோம்? இன்னும் தேவனுடைய அன்பு நம்மிடத்துல பூரணமா இருக்கணும். அந்த கற்பனைகளை கை கொண்டாதான் பவுலை பார்த்தா சொல்றான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை எந்த விதத்திலே குற்றம் சுமத்த முடியாது. அவ்வளவு தெளிவாக இருந்தவனா அவனை இயேசு சந்தித்தார். அவன் செய்த ஒரே காரியம், கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாலோ அவளை அடிக்கவும் கொலை செய்யும்படியாக அவன் நிருபத்தை வாங்கிக் கொண்டு சென்றான். கர்த்தர் சந்தித்தார், உடனே கேட்டான், அதுவரை நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக பாடுகள் பட வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவத்தை விட்டுட்டான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பின்பாக அவன் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டான். கால்நடையாக சென்று எத்தனையோ சபைகளை எழுப்பி இருக்கின்றான், எத்தனை பாடுகள் பட்டு இருக்கின்றான், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இருக்கின்றான். ஏன் அவன் இருக்கிற அவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு அவன் அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அத்தனையும் இயேசுவுக்காக செய்தான். கர்த்தருடைய கற்பனைகளை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்தான். நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நாம் இழக்க தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றோமா? ஒருவேளை கர்த்தர் உங்களை அழைப்பார் என்றால் இந்த ஊழியத்திற்கு வா, எனக்காக வா என்று சொன்னால் உங்களால் தைரியமாக நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வர முடியுமா? கடைசி காலத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம். கர்த்தருடைய கற்பனைகளை, ஏதோ வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நான் தெளிவாக நான் செய்து கொண்டு வருகின்றேன், அதன்படி நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் என்று மாத்திரம் நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருந்தார் சந்தோஷம் நிறைவானதாக இருக்காது. சந்தோஷம் நிறைவானதாக இருக்காது. அவ்வளவு தூரம் கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக போவதில் இருந்த சந்தோஷத்தை விட அவன் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பதில் சந்தோஷமாக இருந்தான் பவுல். அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நிறைவான சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். 1 யோவான் 2:22 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறே யார் பொய்யன்? இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் அவன் தான் பொய்யன். அவனே அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் யோசித்தேன், நம்ம வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தானே வந்திருக்கின்றோம். ஆனால் கொஞ்சம் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். எப்படி? கிறிஸ்துவை கிறிஸ்து இயேசு என்று சொல்லுகின்றோம்,
இயேசு கிறிஸ்து ரட்சகர். அந்த எதற்கு ரட்சிக்கும்படியாக நம்மை வந்தார்? இந்த உலகத்திலிருந்து விட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்து கொண்டு இருக்கின்றாரே. எனக்கு வியாதி வந்திருக்கு, விடுதலை கொடுக்கல, என்ன இயேசு எனக்கு செய்யலையே, எனக்கு இந்த காரியத்தை, எனக்கு இந்த தொழிலை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கலையே, இப்படி இந்த உலகத்து காரியத்துக்கு மாத்திரம் அவரை நாம் நினைத்துக் கொண்டு இருப்போமே என்றால் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவராக இருக்கின்றோம். கிறிஸ்துவை மறுதலிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் விடுதலை கொடுக்கிறவர், இதற்கு மாத்திரமே நாம் வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் வந்து சொல்றான், என் சகோதரருக்குள்ள பிரச்சனைகளை நீங்க தீர்த்து கொடுங்க ஆண்டவரே, அவன் பாக பிரிவினை செய்யணும், அதிகமாக அதை நீங்க தீர்த்து கொடுங்கள் என்று சொல்லி இயேசுவினிடத்துல வரும் பொழுது இயேசு சொல்கின்றார், உனக்கு அதிபதியாகவும் என்னை நியாயம் தீர்க்கும்படியாகவும் உனக்கு வைத்தவன் யார்? உலகத்து காரியங்களுக்காக அவர் வரவில்லை. உலகத்து காரியம் கிடைக்கும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது இது நமக்கு கிடைக்கும். ஆனால் நாம் இதை மாத்திரமே அவரிடத்துல கொண்டு போய் கொண்டு இருந்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கத்தை நாம் அலட்சியம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம், மறுதலிக்கிறவர்களாகவே இருக்கின்றோம். எனவே நம்மிடத்துல சந்தோஷம் நிறைவாக இருக்கிறார்கள். அப்ப உங்க சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு மூன்று காரியத்தை சொல்லி இருக்கின்றார். உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கின்றது? கற்பனைகளை கை கொள்வது எப்படி இருக்கின்றது? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்படி விசுவாசிக்கின்றீர்கள், எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள்? விடுதலை கொடுக்கிறவராகவா, அல்லது என்னை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு என் ஆத்மாவை விடுதலை செய்து கொண்டு போகிறவர் என்று அந்த எண்ணத்தில் அவரை அணுகி கொண்டு இருக்கின்றீர்களா? ஆவியானவர்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கின்றார். மூன்று காரியத்தையும் நீங்கள் சரிபடுத்துவீர்கள் என்றால் உங்கள் சந்தோஷம் நிறைவானதாக இருக்கும். ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? உங்கள் அன்பின் ஆண்டவர, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ, அத்தனை பேருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலையும் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு என் தேவாதி தேவன் என் கிரியை நடப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் கொடுத்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உலக தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட்டுகிறேன்.